சாம்பார் நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே சாப்பிட்டோம். நமக்கு ரொம்ப கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது அப்படிதான். ஏன்னா வந்து நம்ம நண்பர்களுக்கெல்லாம் சாப்பாடு ஊட்டி விட்டு தான் நம்ம எப்போதும் சாப்பிடுவோம். கேட்டோம்னா இதை வந்து எடை கணக்கில் போட்டு அப்படியே வறுத்து கொடுப்பாங்க. சாப்பாடு வாங்கிட்டு போய் ஆர்டர் கொடுத்துட்டு வர்றதுக்கு இல்லையே, அவங்க ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிருக்காங்க. என்ன வாப்பில் அது? இல்லை, நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், தெரியாதவனுக்கு. ரோவிலே இப்போ வந்து மூணு மண்ணிட்டி நாலு பேர் நல்லா குடிங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து எட்டு பேராக இருந்தால் இதில் வந்து அலோவ் பண்ணுவோம் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் அது. இங்கே பாருங்கள், எட்டு பேருக்கு அலோடு உண்டா. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சவுதி தமிழ் பசங்க, இப்போ வந்து மாப்பிள்ளை நான், மிஸ்டர் ராகவன், அதுக்கப்புறம் மிஸ்டர் கோகுல், செப் மாஸ்டர் அவர். இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கே போகிறோம்னா சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம் தமாம் சீகோகுல. அது வந்து ஒரு கேரளா ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டு. அந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றே முக்கால் ஆயிடுச்சு. கேரளா ரெஸ்டாரண்ட்டு. ஸோ எங்களுக்கு ஹாலிடே கிடையாது, எங்களுக்கு ஒர்க்கிங் டே தான். இப்போ ஒர்க்கிங் முடிச்சுட்டு தான் வந்தோம். இப்போ தான் ரமலான் டூட்டி டூட்டி முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்றதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். டைம் 1:45 ஆகுது. போகலாமா? போகலாம். அங்கே போய் கண்டினியூ பண்ணி பார்ப்போம் வீடியோவை. ரோட்டில் போயிட்டே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போர் அடிக்கும், இங்கே முடிஞ்சலாம். ஸோ அதனால் அங்கே போயிட்டு ஹோட்டலில் பார்த்து ரிவ்யூ அங்கேருந்து ஆரம்பிப்போம். பாய் ப்ரோவில். இப்போ வந்து நாங்கள் வந்து தமாம் சீக்கோக்குள்ள வந்துட்டோம். அந்த ஹோட்டல் பக்கத்தில் தான் நிற்கிறோம். அந்த ஒரு லொக்கேஷன் எதிராக வந்து தமாம்குள்ளே இது ஜும்மா பள்ளின்னு சொல்லுவாங்க, பெரிய பள்ளிவாசல். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இதை பாருங்க, இந்த கடை இந்த கடை தான் இருங்க. நாங்கள் பக்கத்தில் போயிட்டு நாங்கள் காமிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வந்து சீக்கோவில் வந்து கார் பார்க்கிங் பண்ணால் நாங்கள் வந்து காயின் பார்க்கிங் போட்டு ஆகணும். ஆமாம், முக்கியமான விஷயம் என்னன்னா ரம்ஜான் டயத்தில் வந்து நைட் இதுலேயும் பார்க்கிங் உண்டாம். இப்போ தான் நாங்கள் கேட்டோம். மீன்லாம் 10 மணிக்கு மேலே ஃப்ரீ பார்க்கிங். நேற்று நானும் மாப்பிள்ளை சிவாவும் வந்து தெரியாதனமாக அதை போட்டுட்டு போயிட்டோம். மாப்பிள்ளை சிவாவுக்கு 100 ரூபா ஃபைன் போட்டாங்க. ஸோ அதே மாதிரி மிஸ்டேக் இந்த வாட்டி பண்ணக்கூடாதுன்னா போயிட்டு நாங்கள் பார்க்கிங் போட்டு வந்துடும். போடுறதுக்காக போகலாம், அதையும் காமிச்சிடலாம். ரொம்ப தூரம் கேமரா தூக்கிட்டு கஷ்டமாக இருக்கும். இப்போது நாங்கள் வந்து இங்கே பாருங்கள் மிஷினுக்கு வந்துட்டோம். இந்த மிஷினு தான் அது. கண்டிப்பாக பார்க்கிங்க்கு வந்து பே பண்ணி ஒரு ரிசிப்ட் ஒன்று வரும். இங்கே இது தான் நம்மளோட வண்டி நம்பர். நம்மளோட வண்டி நம்பரையும் போட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு ஒரு ரிசிப்ட் ஒன்று வரும். இருங்க, அதை தான் இப்போ பார்ப்போம். பட்டன் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணி தான் இருக்குது. இப்போ நம்பர் அடிக்க வேண்டியதான். அது இல்லை ஜி, இங்கே இருக்குது. இங்கே போடு ப்ரோ. அங்கே போய் எனக்கு அது ஏடிஎம் கார்டு போடு. ஃபர்ஸ்ட் நம்பர் போடுங்க ஜி. 72 நம்பர் ஆனா இந்த இருக்கு, மேல இருக்கு பாரு. என்ன ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் உன்னோட இது என் டிஜிட்டல் நம்பர் டி டி ஆர். ஓகே குடு, ஓகே குடு. காசு போடு, காசு போடு. ஓகே ஆகும். இந்த இதுல போடு, இந்த இதுல போடணும். என்ன தெரியும் சொன்னா அப்படி மொத்தமா 3 ரியால் போடு. அடேய் மண்டியே, உனக்கு மேல போடுறதா? 3 ரியால், 3 ரியால் போடுறா. 1 ரியால் போடு. இதை வந்து நாங்கள் இப்போ என்னாச்சுனா ஒரு சின்ன மிஸ்டேக் எடுத்துட்டோம். 2 மணி இருக்குது பாருங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயா? 2 மணிக்கு மேலே ஃப்ரீ. பாருங்க, 10 மணி வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் பரவாயில்ல, இருந்தாலும் எங்களோட சேஃப்டிக்கு தான் ரொம்ப முக்கியம். 3 நிமிஷம் மிச்சம் பண்ணுறதுக்காக 3 ரியால் போட்டு வந்திருக்கோம். ஏன்னா நேற்று இந்த தவறை பண்ணி தான் ஒரு 150 ரியால் ஃபைனை போட்டாங்க. இப்போ பாருங்கள், வண்டி ஓப்பன் பண்ணி இந்த பேனட் இருக்குல்ல ஸ்டேரிங் முன்னாடி, இதில் வைங்க டயத்தோட. ஆமாம், இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னா கரெக்டாக வந்து போலீஸ் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி ஓகே பில் எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பொய் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த டயத்தையும் நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதுவும் ஃபைன் அடிப்பாங்க. இங்கே வந்து தவறு பண்ண முடியாது. சரி, இப்போ வந்து நாங்கள் பாருங்கள் ஹோட்டலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். அதுவும் ஹோட்டலுக்கு முன்னாடியும் கார் பார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹோட்டலுக்கு உள்ளே தான் போக போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லாருமே தமிழன்கள் வந்து வேட்டி கட்டிக்கிட்டு தான் போகிறானுங்க. இல்லை மாப்பிள்ளை, இல்லை மாப்பிள்ளை, வேலை மாப்பிள்ளை, அப்படியே ஆசைப்படுவீல மாப்பிள்ளை. ஓ, அழகாக இருக்கீங்க மாப்பிள்ளை. ஐயோ, பயங்கரமாக இருக்கீங்க. இதுதான் கடையின் உள்பக்கம், எடுத்துக்கலாம். இதை பாருங்க, செம்மையா இருக்கு. கடைக்கு உள்ள வந்தவனைய இது என்ன மாப்பிள்ள, அரிசி. இதில் தான் பிரியாணி வர்றது போல. இங்கே பாருங்க, சூப்பராக கிளாஸில் வந்து அடிக்க வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது. கடைக்கு உள்ளே வரும்போதே இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், உங்களுக்கு கடைக்கு உள்ளே வந்த உடனே நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டு ஃபுட் கடை தெரியுதுங்களா, உள்ளே ஒரு தள்ளுவண்டி கடை. பைக்கு பாருங்க, எங்கே? ஆ, பைக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. செட்டிங் பைக்கு.
இதில் வந்து அப்பமா ஆப்பம் சுடுவாங்க தள்ளுவண்டி கடையில். அப்புறம் உள்ளே போகலாம், உள்ளே தான் கிச்சனும் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் கிச்சன். அடுத்து ஃபேமிலி செக்ஷனும் இருக்குது உள்ளே. இங்கே பாருங்கள், மீன் கேட்டோம்னா இதை வந்து எடை கணக்கில் போட்டு அப்படியே வறுத்து கொடுப்பாங்க. இது வந்து ஃபேமிலி செக்ஷனாக, எட்டு பேர் அலோடு உண்டு, ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்டாகவும் போகலாமா. நான் கேட்டிருந்தேன் இதுக்குள்ள தான், என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து எட்டு பேராக இருந்தால் இதில் வந்து அலோவ் பண்ணுவோம் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் அது. இங்கே பாருங்கள், எட்டு பேருக்கு அலோடு உண்டா. கடை பெரிய ஹோட்டலாக இருக்குது பாருங்கள், சரியான ஹோட்டலு. இது வந்து வந்து சாப்பிட்டு நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் சாப்பிட்ருப்போம். இதை பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது மேலேயும் ஒரு செக்ஷன் இருக்குது, ஃபேமிலி செக்ஷன் தானா. சூப்பராக அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வாட்டர் பாட்டிலு கப்போட சூப்பராக இருக்குது. சரி, நம்ம வந்து மாப்பிள்ளைங்க எல்லாம் உள்ளே அங்கிட்டு உட்காந்துருக்காங்க, அங்கே போயிடலாம். நான் சாப்பாடு அங்கிட்டு போய் ஆர்டர் கொடுத்துட்டு வர்றதுக்கு இல்லையே, அவங்க ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிருக்காங்க. என்ன மாப்பிள்ள அது? இல்லை, நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன், தெரியாது அவனுக்கு. குலோப் ஜாம், குலோப் ஜாம் தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நாங்கள் இருக்கிற பக்கத்துலேயே பாருங்கள், இங்கே தான் உட்காந்துருக்கோம். ஸ்வீட்ஸ்னால் இருக்குது, அதுக்கப்புறம் காஃபி, ஹார்லிக்ஸு, ஜூஸ் எல்லாம் போடுறாங்க. அப்புறம் இந்த மாப்பிள்ளையை வாங்கி கொடுத்து சாப்பிட்டது இதுதான், குலோப் ஜாம் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், காஃபி போல் அதை சாப்பிட்டு வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் ஜூஸ் இந்த பாருங்கள், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை எல்லா ஜூஸும் ஃப்ரெஷ் ஜூஸ், அன்னாச்சி பழம் எல்லாமே போடுறாங்க. இந்த பாருங்கள், மாம்பழம் வரைக்கும் போட்டு கொடுக்குறாங்க போல், ஃப்ரெஷ் ஜூஸ் அடித்து தராங்க. எல்லா ஸ்பெஷலிட்டியும் இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வந்து சாப்பாடு வந்து கொடுத்துருந்தேன், இங்கே பாருங்கள் மாப்பிள்ளையா மூணு பேர் செல்ஃபி எடுத்து விளாண்டுக்கிறானுங்க. இப்போது எங்களுக்கு சாப்பாடு வந்து விட்டது. இது வந்து என்னென்னா புரோட்டா சொல்லியிருக்கோம், இது வந்து சாம்பார், அப்புறம் மத்தி மீன், இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இது ராகவன், இது ஆளுக்கு ஒரு தட்டு ஒன்று. ஆமாம், இது வந்து என்னென்னு கேட்டிங்களா, சுடுதண்ணி. சுடுதண்ணி நான் கேட்டிருந்தேன், அதனால் சுடுதண்ணி இதில் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ஆவி கூட போகுது, அடாடா போகுது, நல்லா தெரியுது ஆவி போகுது. இது வந்து வேறு ஒன்று, இது வந்து தண்ணி பாட்டில், இந்த ஆளுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து இது வந்து இந்த ஹோட்டலில் மட்டும்தான் இந்த தண்ணி பாட்டில் இருக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. இப்போ நான் ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்துருந்தேன், மோட்டர் ரைஸ், கேரளா ரைஸ் ஸ்பெஷலு, அது வர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ மாப்பிள்ளைங்க எல்லோரும் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுறோம். சாப்பாடு வர ரொம்ப லேட் ஆகி போச்சு. என்ன மேட்டர்னா, சாப்பாடு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் போட்டாச்சு. நமக்காக ஸ்பெஷலாக கொண்டாங்க, மோட்டர் ரைஸ் தான். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு, சாம்பார் நல்லா இருந்துச்சு, ஐக்கியமாக சாப்பிட்ணும். நமக்கு ரொம்ப கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது அப்படிதான், ஏன்னா வந்து நம்ம நண்பர்களெல்லாம் சாப்பாடு ஊட்டி விட்டு தான் நம்ம எப்போதும் சாப்பிடுவோம். நானே வந்து முதல்ல வந்து நம்ம உறவுக்கு தடையிடும். இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன், இப்போ சாம்பார் சாப்பிட்டு பார்த்துலாம். சாம்பார் சொல்ல போனால் நம்ம ஒரு கோயிலில் அண்ணன் நம்ம ஒரு கோயில் அண்ணன் போகிறாங்களே, அதே சாம்பார் இருக்குது, சூப்பராக இருக்குது. வாழைக்காய் போட்டிருக்காங்க, மாங்காய் போட்டிருந்தாங்க, முருங்கைக்காய் போட்டிருக்காங்க, எல்லாமே இருக்குது. இந்த இப்போ சாம்பார் இந்த பாருங்க, இந்த வருது ரொம்ப பிரச்சனை பண்ணி தான் இந்த பாருங்க வருது. சாப்பாடுக்கு குழம்புலேயும் சொன்னாங்க, சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை, எதுக்குண்ணா லேட் ஆகிடுச்சிங்க சாப்பாடு. இந்த பாருங்க முருங்கைக்காய் சூப்பராக இருக்குது, சாம்பாரே குடிக்கலாம் போல. ஒரு ஒளியா எல்லாரும் சாப்பிட்டு தட்டவே முடிஞ்சிட்டான்.
டைம் முடிக்கலாம். சாப்பிட்டு நல்லா ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறது, பில்லு வந்து யார் கொடுப்பான்னு இப்போ வந்து முதல்ல யார் கை கழிட்டு வெளியில் போகிறாங்களோ ஓடி வேண்டி தான். எனக்கு டைம் ஆகிடுச்சிங்க பாருங்க, டக்குன்னு சாத்திட்டாங்க. நாங்கள் வந்து ரொம்ப லேட்டு போயிட்டு இப்போ முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா வந்து பாருங்கள் நான் வரும்போது எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, பட் இப்போ பாருங்கள் யாருமே இல்லை, ஃபோன் எடுத்துருவாங்க. ஓகே, ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. உறவுகளை நல்லா சாப்பாடு சாப்பிட்டா என்னாச்சுன்னா, நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம், அதனால் எனக்கு சாப்பாடுனா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுதான் ஒரு மிஸ்டேக். ஏன்னா நாங்கள் வந்தது உங்களுக்கு தெரியும் ரொம்ப லேட்டுன்ட்டு, கடையும் சாத்திட்டாங்க. நாங்கள் அந்த டைத்துக்கு தான் வந்தோம். ரொம்ப நாளாக அந்த ஹோட்டலில் சாப்பிடணும்னு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருந்தோம், பட்டு சரியான நேரம் இப்போ வந்த நேரம் சரியில்லாத நேரம் ஆகிடுச்சு எங்களுக்கு. இப்போ அங்கே டீ கேட்டிருந்தேன், அங்கே டீயும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நாங்கள் மூணு மணி ஆகிடுச்சு. இந்த டீ கடையே போட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாக அதெல்லாம் பேர. நாங்கள் எப்போதும் தமாம் சீக்கோக்கில் வந்தோம்னா இந்த கடை, அதுக்கப்புறம் இன்னொரு ஹோட்டல் கடை இருக்குது அங்கிட்டு, ஹைதராபாத் ரெஸ்டாரண்ட்டு. ஆ, இப்போ நாங்கள் அந்த கடையை தான் எப்போதும் நாங்கள் ரெகுலராக டீ குடிப்போம். என்ன சொல்லிட்டு போகிறோன்னா, வெரி குட் நைஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆ, வேறு ஒன்றும் இல்லை உறவுகளே. நம்ம ஹிந்திக்கார நண்பர்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிருந்தோம், அதான் வந்து என்ன சேனல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மாப்பிள்ளைங்க டீ வாங்க வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் டீ. எத்தனை டீ சொல்லியிருந்தீங்க? இது என்ன சின்னமாக கொடுத்துருக்கீங்க? ஓகேவா? ஓகே, மூணு டீயா நாளா? ஒரு நாலு டீ சொல்லிட்டாங்க. இது வந்து சுடும்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கப்பு இருக்குது. ஓகே, அதனால் வந்து சுடோடு வந்து எடுத்துக்கூடாதுட்டு இதை பாருங்கள். நான் இப்படி வச்சுருவேன், அவ்வளோதான். இப்படி எடுத்துக்கிட்டு ஜாலியாக இப்படி வச்சுக்கலாம், அவ்வளோதான். உறவுகளே, இப்போ வந்து மூணு மணி டீ, நல்லா நல்லா குடிங்க. ஓகே, இதுனா ஒரு காலத்தில் தூங்கானதான். இப்போ அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உறவுல இப்போ கடைசியாக என்னை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லோரும் நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம். ஆமாம், இப்போ மணி கரெக்டாக 3:20 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 3:20 ஆயிடுச்சு. நாளைக்கு வேறு எங்களுக்கு ஸ்கூல் இருக்குது 8:30 மணிக்கு. நாங்கள் எல்லாம் போய் தூங்கிட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு, நல்லபடியாக சந்தோஷம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம் இருக்கோம். ஓகே, பாய், சீ யூ, டாடா, குட் நைட்.